ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். கிட்டத்தட்ட வீடியோ போட்டு 1.5 மாதம் ஆகிடுச்சு. டியூ டு சம் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எனக்கு சின்ன சின்ன ஆப்ரேஷன், ஸோ நடுவில் எதுவும் வீடியோஸ் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து KGF சாப்டர் 2 டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றின பிரேக் ஆஃப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டீசரில் என்ன சொல்ல வராங்க, ப்ளஸ் அந்த படத்தோட கதை என்னவாக இருக்கும் அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். KGF-னு பேசும்போது சாப்டர் 1 பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. இது வரைக்கும் நான் பார்த்த படத்துலேயே ரொம்ப அதிகமாக ஒரு 50-60 தடவை பார்த்து எக்ஸைட் ஆன ஒரு கூஸ்பம்ஸ்லாம் வந்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது KGF தான், சாப்டர் 1 தான். KGF 1 வந்து ஒரு மாஸ் என்டர்டைனர் அப்படின்றத விட தாயின் அன்பை சுற்றி நடக்கிற ஒரு கதையாக இருக்கும் அது. அதில் ராக்கி பாயோட மெயின் கோல் பவர், தனக்கு கீழே தான் எல்லோரும் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு மேலே போகணும், எல்லாரோட நான் தான் தான் மேலே இருக்கணும் அப்படின்ற ஒரு பவரை நோக்கியே அவர் போயிட்டுருப்பார். அந்த பவருக்கும் போயிடுவார் அவர். ஆக்சுவலாக அந்த நராச்சிக்கே நான் தாண்டா கிங் அப்படின்ட்டு போய் அங்கே நிற்பார். அதோட படத்தை முடிச்சிட்டாங்க. அடுத்த பாட்டு என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்ன்ட்டு இப்போ ஒரு 50-60 தடவை படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மாவோட பாசத்தை பற்றி மட்டும்தான் காட்டுறாங்க. அப்பாவோட பாசம் அப்படின்றது எங்கேயுமே வரல. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ப்ராமிஸ் வாங்குறாங்கள அவங்க அம்மா, அந்த ப்ராமிஸில் ஒரு பாட்டு தான் வந்து சாப்டர் 1 காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி நீ என்ன பண்ணுவோ எது பண்ணுவோ எனக்கு தெரியாது, உன்னை விட பெரிய ஆள் யாரும் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நீ உயரணும், நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி நீ வந்து பணம் புகழ் பேர் சம்பாதிச்சு ரொம்ப உயரமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்குவாங்க. அந்த சீன் மட்டும்தான் காட்டுவாங்க. பட் அதில் இன்னொன்று என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அவங்க அம்மாவும் ராக்கி பாயும் கஷ்டப்படுறதுக்கான முக்கிய காரணமே வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா அவங்களோட அப்பா தான். அவர் அப்பா என்ன ஆனாருன்னு தெரியல. ராக்கி பாயோட அப்பா வந்து அடிமையாக கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இறந்துருக்கலாம். இது ஒரு கதை. எப்படி பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேரும், ராக்கி பாயோட அம்மாவும் ராக்கி பாயும் அந்த வயசில் அவளை கஷ்டப்படுறதுக்கான முக்கிய காரணம் வந்து நராச்சியும் அதை ஆள்ற சில மக்களும் தான். ஸோ நீ என்ன பண்ணும் எது பண்ணியோ தெரியாது, அந்த நராச்சி ஒன்று இருக்கவே கூடாது, அப்படி இருந்ததுன்னா அது உன் கைக்குள்ளே தான் இருக்கணும், நீ அதுக்காக நீ பணம் புகழ் பேர் என்ன வேணாலும் சம்பாதிச்சு நீ அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை சுற்றி தான் செகண்ட் பார்ட்டும் நடக்கும். அவங்க அப்பா யார், அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டில் வரும். ஸோ அந்த பட்சத்தில் அவங்க அப்பா யாராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சூரியவர்தனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதிராவாக இருக்கணும். இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் ராக்கி பாயோட அப்பா, அது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு கிங்டம், இப்போ நராச்சின்றது ஒரு கிங்டம் மாதிரி தான். அந்த கிங்டம் வந்து பாகுபலியாக இருக்கட்டும் இல்லை சீரீஸ் வைஸ் வந்த எந்த படமாக இருந்தாலும், ஒரு கிங்டம் இருக்குன்னா அந்த கிங்குக்கு அந்த கிங்டமோட ராஜா யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபேமிலியிலேருந்து ஒருத்தராக தான் இருக்க முடியும். ஸோ யாரோ வந்து ரேண்டமாக வந்து அந்த இடத்த பிடிச்சி கிங் ஆகிட முடியும் அப்படின்றதெல்லாம் சும்மா கதை, அதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. ஸோ ராக்கி பாய் வந்து கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் ஒருத்தராக தான் இருக்கணும். ஒரு பக்கம் அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் யாராச்சியை கைப்பற்றணும் அப்படின்னு பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் அதிரா ட்ரை பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் ஆல்ரெடி ராக்கி பாய் அந்த இடத்த பிடிச்சிட்டாரு. ஸோ இவங்க மூணு பேருக்குள்ளே நடக்கிற சண்டை வாக்குவாதம் அதை பற்றி தான் செகண்ட் பார்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ராக்கி பாயோட வியூ என்னவாக இருக்கும்னா, ஒன்று இந்த நராச்சி வந்து நம்ம கையில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா யார் கையிலுமே இருக்கக்கூடாது, நராச்சியே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவர் நினைப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஆர்மி, சென்ட்ரல்லேருந்து வர அவ்வளோ பெரிய ஆர்மியை வந்து எடுத்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ அதனால் என்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தையும் ராக்கி பாயும் அந்த நராச்சி அப்படின்ற ஒரு பெரிய கிங்டமையும் ராக்கி பாயும் தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு கதையை முடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஒன்று நான் இருக்கணும், அப்படி இல்லைனா அந்த இடத்துக்கு யாருமே இருக்கக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா திரும்போ அந்த இடத்த ராக்கி பாயை தவிர யார் பிடிச்சாலும், சூரியவர்தன் எப்படி அந்த இடத்த வச்சுருந்தாரோ அதே மாதிரி தான் திரும்ப KGF ஆகும். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே மண்ணுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முழுக்க முழுக்க சம் பிளாஸ்டோ ஏதோ நடந்து எல்லாமே மண்ணுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. கதையை ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பிக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ராக்கி பாய் தானே அந்த இடத்த அழிச்சிட்டு அவரும்
இறந்துடுறாரு அப்படின்ட்டு படத்தை முடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓ, செகண்ட் பார்ட்ல ராக்கி பாய் கல்யாணம் ஆயிடுது, ரவ் பண்ற அதே பொண்ணு கூட கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ராஜேந்திர தேசாய் அப்புறம் ஆண்ட்ரூஸ் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ செகண்ட் பார்ட்டில் அவங்க வந்து வில்லத்தனமாக வர்றதுக்கு வழியே இல்லை. செகண்ட் பார்ட்டில் வில்லன் பார்த்தீங்கன்னா அதிரா சென்ட்ரல் மினிஸ்டர் ஒரு லேடி காட்டுறாங்க. அவங்க இவங்க ரெண்டு பேர் தான் வந்து மோஸ்ட்டாக வில்லன்ஸ் ரோல் பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு. இவங்க எல்லாரும் விட பெரிய வில்லன் நம்ம ராக்கி பாய் என்ன பண்ணுறாருன்ட்டு பார்ப்போம் படத்தில். இந்த டீசரில் ஒரே ஒரு இது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆடாக தெரிஞ்சிச்சு. நான் ஆப்போசிட்டில் அத்தனை ஜீப் இருக்குது, இவர் கன்னெல்லாம் செட் பண்ணி ஒரு ஒரு ஜிபியும் சொல்கிறாரு, ஜிபை மட்டும்தான் சொல்கிறாரு, அங்கே யாரும் ஆள் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு சண்டைன்னு வரும்போது அவ்வளோ பெரிய கன்னை வச்சு சுட்டு அதில் சிகரெட் பிடிக்கிற வரைக்கும் வில்லன்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. இது கொஞ்சம் ஒத்துக்காத மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் சீன் செம்மையாக இருந்துச்சு, நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு அந்த சீன்லாம் பார்க்குறப்ப. அந்த சீன் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. சினிமானா ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் தானே, ஸோ எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மியூசிக்கு இந்த அம்மா சென்டிமெண்ட் அப்போ வர ஒரு மியூசிக்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்க்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் போல இருக்குது. டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீசரில் கொஞ்சம் மியூசிக் பார்க்குறப்பே தெரிஞ்சிச்சு அதுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது, அதில் வர மியூசிக் ஒன்று கூட இதில் வராது அப்படின்னு தான் தோணுது. ஸ்க்ரீன் பிளே சொல்லவே தேவையில்லை, சாப்டர் ஒன்னை விட இதில் பயங்கரமாகவே இருக்கும். இங்கேயோ இருந்து என்னாலையோ பிடிச்சி கனெக்ட் பண்ணி கடைசியில் வரும்போது நமக்கே அந்த கதை புரியும், அந்த அளவுக்கு இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே. ஸோ இதுலேயும் அட்டகாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இப்போ நான் சொன்னது மொத்தமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் ஒரு 50-60 தடவை ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்தேன். ஸோ அதுலேருந்து செகண்ட் பார்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. நீ ஷேர் பண்ணுற உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா, இல்லை எப்படி இருக்குது, ஏற்றுக்க முடியுதா முடியலையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சடனாக இப்படி ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பயங்கர எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. அதை பார்த்தோன்னே இது முதல்ல உண்மையான டீசரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா டீசர் ஓப்பனிங்லேயே ஃபஸ்ட் பார்ட்டோட சீன்ஸ்லாம் வரும்போது இது ஏதோ ஃபேன்மேட் டீசர் போல் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. பட் போக 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 பார்த்தோன்னே ஓகே இது அஃபிஷியல் டீசர் தான் அப்படின்னு தோணுச்சு. நல்லா இருந்துச்சு, படம் இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். கேஜிஎஃப் ஃபஸ்ட் பார்ட் என்னால் தேட்டரில் பார்க்க முடியல, எனக்கு பார்க்கணும்னு தோணலை. பட் வீட்டில் ப்ரைமில் பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சிச்சேன் ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுச்சு. பட் கேஜிஎஃப் டூக்கு கண்டிப்பாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணவே மாட்டேன், கண்டிப்பாக தேட்டர் போய் படாது பார்ப்பேன். ஓகே கைஸ், தட்ஸ் இட், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பை பை, சி யூ.